இருக்கீங்க. நாங்களும் நல்லா தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். அது ஸ்டோரி சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க. ஒரு ஒரு காலத்துல ஒரு மனைவி, அந்த மனைவி வந்து வேலை பார்த்து இப்ப இவங்க பெட்ல படுக்குது. படுக்கும் போது ஃப்ரீயா இருக்கும் போது தானே ஏதாச்சும் யோசிக்க முடியுது, இல்ல வேலை பார்த்துட்டே இருக்கணும், சரி சோம்பேறியா போயிருவோம்னு சொல்லி போய் போன் எடுத்து யூடியூப் பார்க்குறது. யூடியூப் பார்க்கும்போது நிறைய ப்ராக் வீடியோஸ் வருது. ப்ராக் வீடியோஸ்லாம் 2 மில்லியன் 3 மில்லியன் போயிருக்கு. அத்தா 2 மில்லியன் 3 மில்லியன் வந்துட்டு ஷோக்காகி, சரி நம்மளும் இந்த மாதிரி வீடு இருப்பான்னு நினைக்கிது, சரி எடுப்போம், நம்ம யார்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஐடியா நம்ம அத்தா கிட்ட போய் சொல்லுவோம். அத்தா கிட்ட பணம் சொன்னாலே நான் கணீட்டுக்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி போய் அத்தா கிட்ட செஞ்சு அங்கே போய் சோஃபா இருக்கு. சோஃபாவில் போய் உட்காந்து அத்தத்தை என்ன அத்தை சொல்கிறாங்க, என்ன அப்பா அத்தை நான் யூடியூப்பில் ப்ராக் வீடியோ பார்த்தாக்க அத்தை 3-4 மில்லியன்லாம் போகுது அத்தா, நம்மளும் ப்ராக் வீடியோ போடுவோமா, அது போட்டா காசுலாம் கிடைக்குமா அத்தை, என்ன அத்தை சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க அத்தை. அதுக்கு அத்தை சொல்கிறாங்க, காசு பணம் வருமா, பணம் வந்தால் மட்டும் போதும், அதுக்கு நான் எது வேணால் செய்வேன், சரி அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு விளையாடுற பாம்பு எடுத்துட்டு போய் ரோட்ல வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க யாராவது வராங்கன்னு. எல்லாரும் வந்து பயந்துட்டு ஓடி போயிடாங்க. ஒரு ஆள் வராங்க, மெது ரெண்டு பேரும் ரொம்ப அந்த பாம்புக்கு ரொம்ப க்ளோஸ் அப் போனோன்னு பயந்தே போயிட்டாங்க, பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மனைவியும் அந்த அத்தையும் பார்த்து சிரிச்சாங்க. அப்போ அவன் சொன்னியா, ஓ இந்த ஊரை எல்லாரும் நீ ப்ராக் பண்ணுறியா, ப்ராக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி போய் ரெண்டு பேரும் அடிக்கிறியா, வேணா அடிக்க வேணாம் கத்துறாங்க. ஆனால் அவன் காதில் எதுவுமே வாங்காமல் அடிச்சுட்டே இருக்கான். அடிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு இனிமேல் செய்ய மாட்டோம் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்க. அப்புறமேட்டு அவங்க ரெண்டு பேர் போய் அந்த நாள் முழுக்க எங்கேயும் போகாமல் போய் தூங்கினாங்க. காலையில் எந்திரிச்சு அந்த மனைவி போய் டீ குடிக்கிறான். அப்போ அத்தை வந்து சொல்கிறாங்க, எனக்கும் டீ போட்டுதாப்பா. அப்போ அந்த பொண்ணை சொல்லி சரி அத்தை போட்டுட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லி போய் போட்டு தந்தால் ரெண்டு பேர் குடிக்கிறாங்க. அதுக்கு அத்தை சொல்லிட்டு நேற்று அடி வாங்கினது உண்மை, அதே மாதிரி நான் வாழ்க்கையில் எப்போவுமே அடி வாங்கினதே இல்லை, ஆனால் நேற்று எவ்வளோ செம்மையாக ஜாலியாக இருந்துச்சுன்னா இதே நேற்று மாதிரி என்றைக்கு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி, சரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இன்னைக்கு கோல்டன் தங்க செயின் போய் நடு ரோடில் போட்டுக்கிட்டு யார்கிட்ட யார்கிட்டன்னு கேட்டு பார்ப்போம், யார் என்னட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாலியாக இருக்கும்ல, சரின்னு சொல்லி நீங்களும் போய் ரெடி ஆயிருங்க, நானும் போய் ரெடி ஆயிருங்கன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு வராங்க ரெண்டு பேரும். அப்போ அதில் கேட்குறாங்க, செயின்லாம் எடுத்துட்டியாப்பா. அதுக்கு அத்தை சொல்கிறாங்க, கவனமாக செயினை பார்த்துக்கோ, கோல்டன் செயின். ஓகே அத்தா, டோன்ட் வெரி, நான் தானே பார்த்துக்க போயேன், நான் பார்த்துக்கேன்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அப்படியே தூக்கப்படுது இந்த செயின். அந்த ஒரு அண்ணே வராங்க, அப்படியே அது கவனிக்காமல் போகிறாங்க. அப்போ அந்த ஓடி போய் அந்த செயினை எடுத்து இது உங்களோட ஓட்டும் உங்களோட கேட்குது. அந்த அண்ணன் சொல்கிறாங்க, இல்லைப்பா என்னோட்டு இல்லை, இது யாரோட்டோ அப்படின்னு சொல்லி போயிடாங்க. அப்போ அப்படியே ரோடில் அந்த பொண்ணு அந்த செயினை தூக்கி போட்டும்போது ஒரு அண்ணே வந்து தூக்குறாங்க, ஐயே தங்கச்சேன்னு சொல்லி எடுத்துறாங்க. இன்னைக்கு தான் நம்ம நல்ல நாளே பார்த்துருக்கோம், நல்லாடே. அதுக்கு அந்த பொண்ணு, இது என்னோட்டு, இது என்னோட்டு, என்னோட தாங்கன்னு. அதுக்கு அவன் சொல்லிட்டேன், ஒன்னோட்டா, இது என்னோ அண்ணன் நோட்டு, நேற்று காணாம போச்சு, இன்னைக்கு வாங்கினா ஒன்னோட்டுன்னு சொல்லிட்டு யாரு. ஆமா உன நேற்று வீடு பார்த்தேனே, நிறைய ப்ராக்லாம் பண்றியே, நீ தானே அந்த பொண்ணே, உனே மாதிரி அந்த பொண்ணு இருந்துச்சு, நீ தானா, இதை ஊர் மக்களா கூப்பிடு அப்படி கத்தி கத்தி கூப்பிடும்போது அந்த மனைவியும் அத்தையோ ஓடி போயிடுறாங்க. அப்பமேட்டு அந்த ரெண்டு பேர் போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சொல்கிறாங்க, இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தா ட்ரம்மை எடுத்துக்கிட்டு, பிளாஸ்டிக் ட்ரம்மை எடுத்துக்கிட்டு யாராச்சும் மெதுவாக வண்டி விட்டு அவங்க மேலே போகலான்னு பார்க்குறாங்க. சரிப்பா அப்படி வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் போகும்போது ஒரு ஆள் முன்னாடி ஸ்பீக் இருக்கிறதுனால மெதுவாக ஓட்டுறாங்க. மெதுவாக ஓட்டுக்கும் போது போட போனாங்க, அதுக்குள்ளே அந்த அத்தை கையை விட்டுறாங்க. அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா ஜான்சி இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. வந்தவொடனே அந்த அத்தையை பிடிச்சிட்டு இப்படி பண்ணி வேணு போட்டு அடி 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 அடின்னு நொடிக்கி போட்டாங்க. அந்த பொண்ணு அந்த அத்தை வீட்டுக்கு போனவுடனே மனைவி பார்த்து ரொம்ப சிரிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.